இன்னைக்கு பார்க்க போகிறது வெஜிடபிள் சேமியா பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து சேமியா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் அளவு பீன்ஸ், முட்டைக்கோஸ் ஒரு 50 கிராம், கேரட் ஒரு பெரிய கேரட் ஒன்று, சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, புதினா, கொத்தமல்லி ரெண்டும் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கறி மசாலா போட்டு வதக்கிட்டு காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சிருச்சு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். தூள் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயில் விட்டால் செவக்கட்டும். அதங்கிருச்சு, இப்போ காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். நம்ம எல்லா காயும் வதங்கிட்டுருக்கு. நான் ஒரு 50 கிராம் அளவு பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக வதக்கிக்கலாம். காய் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். சேமியாவும் கொஞ்சமாக ரவாவும் சேர்த்து நம்ம இப்போ வெஜிடபிள் சேமியா பிரியாணி சேர்க்கிறோம். காய் வந்து நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட காய் நல்லா எல்லாம் வதங்கி வெந்துருச்சு. நம்ம அளந்து வச்சுட்டு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 பங்கு 1/2 கிலோ 400 கிராம் சேமியா, 100 கிராம் ரவா, அதுக்கு நான் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெதப்பதமாக இருக்கிறதுக்கு வந்து. இப்போ நம்ம சேமியாவும் ரவாவும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொதிச்சிருச்சு, நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவையும் சேமியாவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள், நான் சேமியாவும் ரவாவும் வேகல கரெக்டாக இருக்கும் இந்த பதம். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தம்மில் வச்சு உதிரி உதிரியாக இருக்குது நம்ம சேமியா வெஜிடபிள் கிச்சடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்மில் வச்சுருந்தோம், நல்லா பொழப்பொழப்பாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடியாச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. பரிமாறும்போது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பொழப்பொழப்பாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைங்க. டேஸ்டான வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பரிமாறும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம மேலால் பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை இதோடு சேர்த்துக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா எவ்வளோ பொழப்பொழன்னு இருக்குது. கெட்டியான தேங்காய் சட்னியோடையும் நம்ம சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.